கதிரிபர் சுத்த நாமத்திற்கு சோத்ரம் இன்னைக்கு நம்ம சகரிய ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம் பிரசன்னம் போது ஐயா எப்போதும் எனக்கு போது ஐயா இராஜாவும் பிரசன்னம் போது ஐயா போது யான போது பிரசன பிரசன தேவ பிரசன அகப்பிரசன பிரசன தேவ பிரசன உலகமலாம் மாயா உலகமலாம் மாயா ம் அன்பு வந்தே போதமையா ஐம் அன்பு வந்தே போதமையா என் அமை அரியணும் மேம் அமய அரியணும் மேம் கிட்டி சேரணே என்ன ിറ്റി ചേരന മേ ഉറീഗരാഗമഗരാ കരം പിടിത്ത നായകര കരം പിടിത്ത നായകരേ ഖൈ വിടാദ തൂയബ രേ ഖൈ വിടാദൂയബ उफरा रिफ़रा गर्गररा इनाम अमय अर्युमे इनाम अमयी अर्यु मे इम कि इनाम किटि शेरनु मे रफुरा ശയ മേ ആഡ് കണ്ട അതിശയ മേ ആരുദല അടിക്കലമേ ആരുദലേ അടിക്കലമേ പ്രസന പ്രസന

அநாதிவன் அடைக்கல மே அநாதி தேவன் அடைக்கலமே அவர் புயங்கள் ஆதாரமே அவர் புயங்கள் ஆதாரமே விபுரா உபுரா அப்பா சகாயம் செய்யும் கேடகமே सगायसियं खेडगमे मघिमयिनीरै पटय मे निरै पटय मे रपुरा रिपुरा रे भरभूररा उगिरा हो ओ हो वाररा बल போதகரே பல படுத்தம் போதகரே நிலை நிறுத்தம் நாயகரே நிலை நிறுத்தம் நாயகரே ரேசுவே நாமத்தினாலே ஜபங்கலி பிதாவே ஆமீன் ராணி சிஸ்டர் லார்ட் வாணி பாப்பா லார்ட் டாக்டர் சுதா கணேஷ் ஜபந்தியம்மாள் பிரைஸ்லார் கத்த நாளவர் நம்ம சகரியா ஏழாவது அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இங்கே சடங்காச்சாரம் அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் சடங்காச்சாரம்னு சொல்லி ஒரு ரொட்டீன் ஆண்டோடைய காரியத்தில் சடங்காச்சாரம் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு நமக்குள்ளே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் நமக்கும் அவருக்குள்ள ஒரு உறவு எவ்வளோ ஆழமான உறவு இருக்கணும்னா நான் ஜபம் பண்ணால் அவர் கேட்பார் அங்கே ஒரு நிம்மைக்கை இப்படி ஒரு வாழ்க்கையில் தான் ஒரு ஆழமான உறவில் இருக்கிற மக்கள் எழுபது வருஷமாக ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம ஏழாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தோம் அந்த காரியங்களில் அவங்க அதை விட்டு வெளியே வர முடியலை அப்போ அவங்க கேட்குறாங்க இது எங்களுக்கு தேவையா இதை நாங்கள் ரொட்டினா நாங்கள் அழுது இந்த உபவாசம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருக்கிற நாட்களில் பதில் ஆண்டவர் எங்கே ஆன்சர் கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எட்டாவது அதிகாரத்தில் வருவோம் எட்டாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதே பாருங்கள் சேம் நாலு இருக்கு பாருங்கள் நான்காம் மாதம் உபவாசம் ஐந்தாம் மாதம் உபவாசம் ஏழாம் மாதம் உபவாசம் பத்தாம் மாதம் உபவாசம் யூத இப்போ இந்த உபவாசத்தை ஆண்ட எப்படி மாற்றப்பா அதான் முக்கியம் உபவாசம் உபவாசம் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிப்போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் இணையுங்கள் என்று சென்னையில் கருத்தம் சொல்கிறார் உங்களுக்கு நேற்று நான் சொன்னேன் இருதயத்தில் மாறுதலாக ஆண்டவர் எதிர்பார்க்குறார் அந்த இருதயத்தில் மாறுதல் வந்தால் தான் நமக்கு ஆண்டோருக்குள்ளே ஒரு உறவு கரெக்டாக இருக்கும் இதுதான் ஒரு ஆன்சர் பதிலுங்க கொடுத்துருக்கார் ஆனால் நீங்கள் கேட்கலாம் இது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ நமக்கு ஒரு இது இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம வேதத்துலேருந்து பார்க்க போகிறோம் இது எப்போ நடக்கப்போகுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போ வரும் நம்முடைய ஆண்டவராக ஏசுகிறியா இரண்டாவது வரிகளில் நடக்கக்கூடிய காரியம் உங்களை ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு ஆலயத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன் ஒரு ஆலயம் இப்பொழுது இருக்கிற ஆலயம் நம்முடைய இருதயம் ரெண்டாவது ஆயிரம் வருட அரசாட்சியில் அண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க போயிடும் அதுபோல் இது எப்பொழுது நடக்குங்கிறத நம்ம பார்க்க போயிடும் ஏசாயா அறுபத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும் துயரப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க உபவாசம் இருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்ய போகிறாரு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை சப்டிடியூட்டுங்க சப்ஸ்டியூட்னா இது இருக்குது ஆனால் அவருக்கு அது அது சாம்பலுக்கு பதிலாக சிங்கா சிங் சிங்காரத்தையும் துயரப்பட்டவர்களுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியும் ஆவியும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர் பிதாவாகிய தேவன் என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார் முத்துமுருகன் பிரதர் பிரைஸலார் மரியால் சிஸ்டர் பிரைஸ் பிரைசலார் ரைட் அப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த சந்தோஷம் எப்பொழுது நடக்கப் போகுது ரெண்டாவது வருகை இன்னொரு வசனத்தை வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஐந்து பத்தொம்பது நான் எது சிலேமேல் மேல் களி கூர்ந்து அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வர்றது போல் ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் வரும் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கும் என் ஜனம் அப்படிங்கிறாங்க என் ஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜனம் ஆண்டவரையே சார்ந்து கொடுத்துருக்கோம் எல்லாற்றுக்கும் அவரை பற்றி கொண்டு நீங்கள் தான் பாங்க எல்லாற்றுக்கும் அப்படிங்கிற மகிழ் என் ஜனத்தின் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதிலே இனி கேட்கப்படுவதில்லை அழுகையும் கூக்குறளும் சத்தம் கேட்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய கஷ்டம் அந்த கஷ்டத்தில் அவங்க ஒரு உபவாசம் இருக்கிறாங்க இனி அது தேவையில்லை இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்பொழுது நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு திரும்ப இதில் இந்த இடத்துலேருந்து உங்களை காட்டப்போக்கிறேன் பதினேழாவது சந்தா வசிக்கும் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் சிருஷ்டிக்கிறேன்னா சிருஷ்டிக்க போகிறேன் இது இப்பொழுது ஆண்டோடைய சிந்தையில் இருக்கிறது முந்தினவிகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றன்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவர் இந்த பூமியையும் வானத்தையும் அழிக்கப் போகிறார் நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல வேதத்தை வேதம் இந்த பூமி அழிய போகுதுன்னு சொன்னால் இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க அவங்களால் யூஸ்வாங்க ஆனால் சயின்டிஸ்ட் சொன்னால் ஒத்துக்கிடுவாங்க நீங்கள் ஆமாவா இல்லையா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள அப்படியே நம்பிடுவாங்க ஆனால் வேதத்தை நம்ப மாட்டாங்க ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமி அழிய போகுதுன்னு சொல்லி அதுக்கு நான் ஒரு ஆழமான செய்தி சொன்னேன் அதை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஜப்பான் சயின்டிஸ்ட் அவர் சூரியனை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கார் அந்த சூரியனை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹோல் ஓட்டை இருக்குது அதுலேருந்து ஒரு அக்னி குழம்பு வெளிகிறது அதுக்கு என்ன சொல்லுகிறான் சுனாமி அப்படிங்கிறாங்க இங்கே கடலில் வந்த சுனாமி போல் அங்கேருந்து சுனாமி வருது அது எ பதினோரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சூரியனும் கிட்ட அந்த க்ளோஸ் ரிலேஷன் வர்ற இடத்துல அது வருமா பொழுது சில வருஷங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா புகை ஆஷ் நார்த் இந்தியா நார்த் இந்தியாவில் நார்த் சவுத் ஆப்ரிக்கா அந்த அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் வந்து பிளெயின்லாம் பறக்க முடியல அது எங்கேருந்து வந்து நான் அவங்களால் கண்டைபிடிக்க முடியல அது ஒரு மைல்டாக ஒன்று காமிச்சிருக்காரு ஆனால் அடுத்து வர்ற வெப்பம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேட்டலைட் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இன்னும் அந்த ஹீட் உலகத்தை நோக்கி வரும்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த நம்முடைய சரீரம் பூமியெல்லாம் அப்படியே ஆஷ் மாதிரி என்ன செய்யுமா போயிடுமா அது எல்லோருமே ஒத்துக்கிட்டாங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் அது அழைக்கப்போவார் என்ன சொல்லியிருக்காரு ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா புதிய வானம் புதிய பூமி வரும்னு அவங்களுக்கு தெரியாது ரைட் பதினாறாவது வாசனத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்குது அது என்னான்னா அதனாலேயே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் வதிக்கிறவன் சத்திய தேவனு ஆச்சரித்துப்ப சத்திய தேவன் அப்படின்னா அவர் சொல்றது சத்தியம் மாறுதல் கிடையாது உண்மையை சொல்லுகிறார் ரைட் பதினாலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசையா அறுபத்தி ஐந்து பதினாலு இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினால கம்பீவிப்பார்கள் என் ஊழியக்காரர் ஆண்டவர் கிருபையாக எனக்கு இந்த ஒரு ஊழியத்தை கொடுத்தார் நான் ஒரு நாளும் பைபிள் வாசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா நாங்கள் அப்படி ஒரு துணிகரமான பாவ வாழ்க்கைய வாழ்ந்த ஆட்கள் ஆனால் வேதத்தை நேசிக்க வேதத்தை போதிக்க ஒரு கிருபை கொடுத்தார் அதனால தான் என் ஒளியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கம்பீர்ப்பார்கள் நீங்களோ ஒரு கூட்டத்தான் இருக்கிறாங்க மன மகிழ்ச்சினாலே அலறி ஆவியின் முறையினாலே புலம்புவீர்கள் ரெண்டு கூட்டம் பைபிள் ரெண்டாக தான் செய்யும் டிவைட் பண்ணும் சரி இப்போ ஏழாவது அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம் சகரியா ஏழாவது அதிகாரம் எட்டாவது வாசனத்தை வாசிப்போம் பின்பு கர்த்துடைய வார்த்தை சகரியாக்கு உண்டாகி நான் திரும்பவும் சொல்றேன் நம்ம ஆறாவது அதிகாரத்தோட தரிசனங்கள் முடிந்திருச்சு தரிசனங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சகரியாட்ட பேசுகிறார் சகரியாட்ட பேசுனது சகரியா மக்களுக்கு சொல்கிறார் கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சேனைகளின் கருத்து உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இறக்கவும் செய்து இதை நான் உங்களுக்கு நேற்று ஏற்கனவே சொல்லிட்டேன் இருதே தாண்டவர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னேன் பத்தாத வசனம் விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரிதேசியும் சிறுமைப்பட்டவர்களையும் ஒடுக்கின ஒடுக்காமலும் உங்களில் ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார் இது ஆண்டோடைய வார்த்தை ராஜேஷ் பிரதர் பிரைசலர் சரி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு தலைப்பை நான் சொல்கிறேன் எழுதிக்கோங்க த ரிப்யூக் ரிப்யூக்னா கடிந்து கொள்கிறது ரிப்யூக் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் ஆர்இ பி யூ கேஇ ரிப்யூக் நான் இது கடிந்து சொல்கிற வார்த்தை தான் ரிபூக் நம்ம ஒரு சில நண்பர்களோடு கூட இருப்போம் சில காரியங்களை நம்ம பேசும்போது ஒரு சில ஆலோசனையாக சொல்லுவோம் ராஜேஷ்ட ஒரு ஆலோசனை நான் சொன்னேன் நீங்கள் இப்படி செய்யலாம் ராஜேஷ் அப்படின்னு சொன்னேன் அதில் என்னுடைய சிந்தை என்னுடைய பிளான் ராஜேஷுக்கு போச்சு ராஜேஷை நான் கடிந்து கொள்ளலை அன்பாக என் ஹயத்தில் சிந்தைய பிளானை பற்றி அவர்கிட்ட சொன்னேன் அது வேற ஆனால் ஆண்டவர் சொல்கிறது அப்படி இருக்காது சில நேரங்களில் கடிந்து கொள்ளுதலாக இருக்கும் அது கடிந்து கொள்வதில் எப்படி தேவன் அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்ததுனால் கடிந்து கொண்டார் இதுக்கு வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓசியா எடுத்துக்கொள்வோம் எட்டாவது வாங்க ஓசியா எட்டு பக்கம் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஓசியா எட்டு பனிரெண்டு என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்னுடைய ஓபியில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க ரிபியூக் பாப்பா கரெக்டாக பாப்பா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குமா ஆர்இபி கேஇ கே அடுத்து ஒரு இ போட்டுக்கோமா அப்போ கரெக்டாக வந்துடும் ரி ரைட் வெரி குட் அப்போ அவங்கள்ட்ட நான் வசனம் கேட்பேன் யா ஒரு வசனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி என்னுடைய அண்ணன் ரொம்ப பக்கத்தில் ஒரு ஆள் வேகமாக உட்காந்து பைபிள் வேகமாக வாசிக்கிட்டு இருக்காரு அந்த ஸ்டாஃப் கேட்டு நீங்கள் எங்கோக்கா அந்த பைபிளை வச்சுட்டுருக்கீங்க இல்லை எனக்கு சொன்னாங்க அவரு உள்ளே போன உடனே பைபிளில் கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லி ஐயையா இவர் கேட்க மாட்டார் அவர் தான் கேட்பார் அப்படின்னு அவருக்கு இவர் கேட்க மாட்டார்ன்னா பைபிள்கிட்ட வச்சுருக்காரு இது என்னுடைய ஒரு பழக்கம் கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்பேன் மற்றவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் மற்றவங்களுக்கு என்ன தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு இப்போ வசனம் தெரியாது சரி அதுதான் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய கோபத்திற்கு காரணம் ரைட் கரெக்டாக பட்டிருக்கோம்மா அவரு கே அலாட் ஓசியா எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரணமாக மரிசி மர்சிதாசேகர் எங்கள் சம்பந்தியமாக ப்ரைஸ் அந்நிய காரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையா ஏன் வாழ்க்கை வேறு பைபிள் வேறு அப்படின்ற ஒரு வார்க்கை தான் அதனால் ஆண்டவர் எப்படி அவருடைய கோபம் அவர்களுக்கு மேலே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசியா நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்துக்கணும் ஓசியா நான்கு ஆறு என் ஜனங்கள் அல் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறான் சங்காரம் டிஸ்ட்ராய் ஆகிரானு நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நான் நீ என் ஆசாரையினாராதபடி நானும் உன்னை வெறுத்தேன் நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் நான் பயங்கரமான வார்த்தை பாருங்கள் நல்லா ஆடிட்ட இதை வாசிச்சிட்டு ஆனால் எனக்கு பாருங்கள் ஆண்டுடைய சமூகத்திலேருந்து நான் சொல்ல முடியும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் வேதத்தை நேசிக்கிறேன் மற்றவங்களுக்கு போதிக்கிறேன் ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசிரிக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி என் ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறான்னு சொல்லி போன திங்கக்கிழமை நான் தூத்துக்குடி என் மகா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வழக்கமாக நான் என் மகளும் அங்கே இருந்தான்னா செய்தியை அவள்கிட்ட கொடுத்துரு ஏமா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியும் அவள் எப்பவுமே மெ மெசேஜ் ரெடியாக வச்சுருப்பாள் என்னாகாம பதினோராவது அதிகாரத்தில் அந்த ஒரு செய்தி சொன்னான் அருமையா சொன்னால் அப்படியே அருமையா சொன்னான் அவ்வளோ பேருக்கு அந்த செய்தி பிடிச்சிருந்துச்சு காரணம் என்னென்னா ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசிரியிக்கிறார் ஜானகி அம்மாள் புரைசலார் அம்மாள் பாட்டியாக போகிறாங்க கர்த்தர் நல்லவர் ஜானகி அம்மாள் ஊழியர் செய்கிறதுனால ஆண்டவர் அந்த சந்ததியை ஆசிரதிக்கிறார் ரைட்டு நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டவர் சொல்கிறாரு என் வேதத்தை நீ மறந்தேன்னா நான் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்லி ரைட் அப்படிப்பட்ட ஒரு மாக்கு வரக்கூடாது இவங்க முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம் எட்டாவது ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சகரியா ஏழு பதினொன்று அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோள்களை முரட்டத்தனம் விளக்கி கேளாதபடி தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள் தேவனுடைய கோபம் எதனால் வந்துச்சு பார்த்தீங்களா இதுதான் அவர்களுடைய காரியம் இது எப்படி தெய்வ ஆலோசனை வந்தது அப்படின்னு அவங்களுக்கு வேதத்தில் வந்து காட்டப்போம் முற்பிதாக்கல் எடுத்துக்கொள்ளுவேன் இறைமியா நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்துக்குள்ளே வரும் இறைமியா நான்கு நான்கு யூதா மனுஷரே இருசிலியமின் கொடிகளே உங்கள் கிரீகைகள் பொல்லாப்பி நிமித்தம் என் உக்கரகம் அக்னியைப் போல் எழும்பி அவிப்பார் இல்லாதபடி எரியும்படி எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கு என்று உங்கள் விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கிவிடுங்க இருதயத்தின் நுனித்தோல் அப்படின்னு அவன் இருக்குதுங்க அது கடினமான இருதயம் இருக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் மக்களை கேட்க மாட்டாங்க நான் ஒரு சிலருக்கு ஆலோசனை சொன்னேன் ஒரு ஊழியக்காரர் உதா கரெக்டாக சொல்லிடு உங்களுக்கு என்ன நினச்சி ஒரு ஊழியக்காரருடைய மகளுக்கு நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த பொண்ணு நல்லா ஒரு காலேஜில் படிக்கிறேன் இப்போ நான் ஜானியம்மாளுக்கு தெரியும் ஜானியம்மாளுக்கு நான் இருக்கனால நான் அதை சொல்கிறேன் அந்த ஊழியக்காரருடைய மகள்கிட்ட அவ அவள்கிட்ட உங்கள் அப்பா மூலமாக நேராக சொல்லலை நீ வந்து உங்கள் அப்பா ஊழியக்காரர் அதனால் நீ நான் சொல்கிற செய்தியை நீ ஒரு நோட் புக்கில் எழுதி கொடுக்கணும் கொடுத்தால் நான் உனக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணுவேன் எப்பவுமே ஆனோட கண்டிஷன் போடுறது நானும் கண்டிஷன் போட வேணா போட மாட்டேன் அப்போ எங்கள் அப்பா கிடையாது எங்கள் அப்பா ஒரு டாக்டர் அவர் பைபிள் வாசித்து நான் பார்த்ததே கிடையாது அவர் ஒரு மாதிரி ஜாலி டைப் எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் ஹாலியாக இருப்பார் கண்ணை கட்டிட்டு மோட்டர் போய் கொட்டுவார் தீ மேலே நடந்து காட்டுவார் சின்ன நல்லாமோ செய்வார் ஆனால் அவர் பைபிள் வாசிக்கலைங்கிறதுக்காண்டி நான் பைபிள் வாசிக்க அவர் என்னை ஆண்டவர் பிடிச்சார் என்னை ஊழியக்கார மாற்றிட்டார் ஆனால் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் உங்கள் அப்பா ஊழியக்காரர் அதனால் நீ என்ன செய்யணும் வெளிப்படுத்துதலில் எழுதி கொடுக்கணும் சொல்லி ஜானகமால்கிட்ட ஒரு பேப்பரை நீட்டிட்டு ஒத்த பேப்பர் இதாக வச்சுக்கா அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு ஜானகி நோ 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 ஒழுங்காக ஒரு நோட்புக் போட்டு எழுதி கொடுக்க சொல்லி எழுதி தான் ஃபீஸ் இல்லைன்னா இன்னும் நான் சொல்கிறது ரைட்டாக தப்பா நான் எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது நான் எனக்காக செய்யலை நல்லா கேட்டுக்கோங்க இது எனக்காக இல்லை இது ஏன் நான் சொன்னால் இருதயத்தின் நுனித்தோல் அந்த பொண்ணு காலேஜில் படிக்கிற பொண்ணு அவள்கிட்ட ஃபோன் இருக்குது எல்லாமே ஃபோனில் தான் எல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க ஒரு மணி நேரம் ஏன் உட்காந்து இந்த செய்தியை எழுத முடியாது ரைட் அதுக்கு காரணம் இருதயத்தின் நுனித்தோல் இதோட கனெக்ஷன் எங்கே இருக்க பாருங்க ஆறாவது அதிகாரம் பத்தா தோஷம் ஏரேமியா ஆறு பத்து அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன் அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது அவர்கள் கேட்க மாட்டார்கள் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அந்த பொண்ணுடைய அப்பா அந்த ஊழியக்காரரை கலையில் வாக்கிங் போகும்போது ஒரு நாள் என்னை பார்த்தார் பார்த்து என்ற சொல்கிறார் டாக்டர் என் மக ஒழுங்காக எழுதிட்டுருக்கிறா எனக்கு எழுதுறதுக்கெலாம் டைம் இல்லை டாக்டர் நான் ரொம்ப பிஸி அப்படின்ட்டு எனக்கு வாக்கிங் போயிட்டுருக்கும்போது அது லேசாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு லாக்டவுன் டயத்தில் இவங்க எங்கேயும் போகவே கூடாது இவர் பிஸிங்கிறாரு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கிருபைனால நான் ரெண்டு மணி நேரம் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன் இன்றைக்கி நானும் டாக்டர் சேர்ந்து ஒரு சர்ஜரி பண்ண போகிறோம் அது ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் ஆர்த்தோ சர்ஜரியலாம் நான் பண்ணுறது நிப்பாட்டியாச்சு ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் டாக்டர் சுதாக்காக நான் அந்த ஆப்ரேஷன் செய்ய போகிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா நான் என்னுடைய பிஸி ஷெடியூலில் நான் வசனத்தை எழுதுகிறேன் உங்களுக்கு போதிக்கிறேன் ஆனால் அவருக்கு என்ன கிடையாது டைம் இல்லையா காரணம் என்ன அப்படின்னான்னா கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தியாக இருக்கிறது நான் வசனம் சொல்கிறேன்னா எதாவது சொல்கிறேன் ஆனால் அது அவருக்கு எப்படி இருக்கா நிந்தியாக இருக்குது சரி அது அவருடைய பிரச்சனை ஆண்டவருக்கும் அவருக்கு உள்ளது நமக்கு அது கிடையாது ரைட்டு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஒன்பது எரேமியா இருபத்தி ஆறு கடைசியில் பாருங்கள் ஆனாலும் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதம் இல்லாதவர்கள் என்று அனைவரும் எல்லாரையும் ஆண்டவர் உள்ளதி படைச்சிட்டார் ஆனால் யார் யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்டு வசனத்திற்கு விருத்த சேதனம் உள்ள இருதயம் வைத்திருக்காங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசிரியப்பார் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அது இங்கிலீஷ் ஏன்னா நான் ஜான் மெக்காத்தர் பைபிள் ரெஃபரல் பைபிள் வேர்னர் டபிள்யூஎஸ்பி அவங்கள்டருந்து எடுத்தது செய்தி இது அதனால் அதில் சில வார்த்தைகளை என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அதனால் அப்படியே சொல்கிறேன் பிடிச்சு தர் ரிலீஜன் இஸ் எ பார்ட் ஆஃப் தர் லைஃப் அவனது ஒரு டைம் பாஸ் இப்போ நான் உங்களுக்கு புரியுறாபில் ஒன்று சொல்கிறேன் இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களா வாத்தியார் மார்க்கெல்லாம் ரிட்டர்ட் ஆகிடுவாங்க ஆன உடனே அவங்க ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணுவாங்க ஒன்று லயன்ஸ் கிளப் அப்போ செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க லயன்ஸ் கிளப்பில் போய் அவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி ரொம்ப ஆக்டிவாக இருந்து அந்த கிளப்புக்காக வேலை செஞ்சு அப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் இருப்பாங்க இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா ரிட்டர்டு வாத்தியாரெலாம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க கோயிலுக்கு கோயிலில் வந்து ஒரு போஸ்டர் எடுத்துக்கிடுவாங்க அதில் ஒரு ஆக்டிவான ஒரு காரியத்தை எடுத்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டுமே டைம் பாஸ் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உலகத்துக்கு இவங்க ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு டைம் பாஸ் அதான் தர் ரிலிஜன் இஸ் அ பார்ட் ஆஃப் தர் லைஃப் பட் த ரிலீஜன் ஷுட் பி த ஹார்ட் ஆஃப் த லைஃப் எழுதிக்கிட்டேங்க நான் நல்லது பார்ட் ஆஃப் த லைஃப் ஹார்ட் ஆஃப் த லைஃப் ஏன்னா இதுக்கெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியல அதனால் நான் அதை அப்படி எழுதிட்டேன் யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் எழுத தெரியுமோ எழுதிக்கோங்க திரும்ப சொல்கிறேன் தெர் ரிலீஜன்ஸ் த ரிலீஜன் இஸ் எ பார்ட் ஆஃப் தர் லைஃப் டைம் பாஸ் ஒரு பார்ட் பிரேமா டிட்டோ அக்கா பிரேசலாட் இந்த இங்கிலீஷில் இந்த வார்த்தை நீங்கள் எழுதணும் எழுதுனா தான் நீங்கள் எங்கேயாவது இதை யூஸ் பண்ண முடியும் தர் ரிலிஜன் த ரிலிஜன் இஸ் எ பார்ட் ஆஃப் தர் லைஃப் அது அவங்க அப்படி வாழ்ந்தாங்க ஆனால் ஆண்டோடைய நோக்கம் என்னென்னா பட் ரிலிஜன் ஷுட் பி த ஹார்ட் ஆஃப் த லைஃப் இருதயத்திற்குள்ள அது வரணும் ரைட் எழுதிக்கோங்க அதை நீங்கள் புரிந்து கொள்வதுக்கு ஒரு வசனம் காட்டுறேன் ஏஸ் ஆறாவது அதிகாரத்திற்குள்ளே வருவோம் பத்தாவது வசனம் ஆறு பத்து ஏசாயா இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினாலே காணாமலும் தங்கள் காதுகளினாலே கேளாமலும் தங்கள் இருதயத்தினாலே உணர்ந்தும் குணப்படாமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாரு நான் கேட்டானா எத்தனை அதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால் ஆண்டவர் சொல்கிறார் எதன செஞ்சு மூடிப்பட்டுறாரு இதே வசனம் இது எவ்வளோ அளவான வசனமாக இது எங்கெல்லாம் வருதுன்னு நான் சொல்கிறேன் எழுதிக்கோங்க நோட்ஸ் எழுதுறவங்களாம் எழுதிக்கோங்க ஐயா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் இதே வசனம் இருக்குது இருபத்தி ஒன்பது பதிமூணு புதிய பாட்டில் மத்தியு பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இந்த வசனம் இருக்குது யோவான் பனிரெண்டு நாற்பது லூக்கா எட்டு பத்து எழுத எழுதிக்கோங்க அப்போ சிலர் இருபது இருபத்தி ஆறு இருபத்தேழு ரோமர் பதினொன்று எட்டு ரோமர் பதினொன்று எட்டை மட்டும் எடுத்து அதில் என்ன எழுதிருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் ஏன்னால் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது ரோமர் பதினொன்று எட்டு ஏழிலிருந்து நான் வாசிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அப்படி ஆனால் என்ன இஸ்ரேல் தேடுகிறதை அடையாது இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம தம்பி அபிநேசர் பிரைஸ்லர் அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய வரை கடினப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் இஸ்ரேல் மக்கள் அவங்கள அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன நித்ரின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு எழுதி எழுதியிருக்கிறபடி அப்படி ஆயிடுச்சு இது என்னன்றதை நம்ம பிறகு தியானிப்போம் ஆனால் இதுதான் அவருடைய பிரச்சனை சரி இப்போ பத்தாவது வசனத்துக்குலாம் நம்ம வருகிறோம் சகரியா ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவர்களையும் ஒடுக்காமலும் அவங்க ஒடுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ஒடுக்காமலும் உங்கள் ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார் ஆனால் அது அவர்கள் கேட்கலைன்னு சொல்லி நம்ம பதினோராவது வசனத்துல பார்க்குறோம் சரி இது மத தந்தைவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுய ஆதாயம் தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய சுய ஆதாயத்தை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைக்கியல் பதிமூணாவது அதிகாரத்துக்குள்ளே வருது அன்றைக்கு வாழ்ந்த மத தலைவர்களுடைய நோக்கம் என்ன பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வாசனம் வாசிப்போம் பதினெட்டு வாசிக்கிறேன் பதினெட்டு முதல் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லி அகஸ்டின் ஜபக்குமார் இந்த வசனத்தை ஒரு இந்த ஒரு வசனத்தை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆச்சரியமாக இருந்துச்சு அரை மணி நேரம் ஒரு வசனம் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது தீர்க்கதரிசிகளை கடிந்து கொள்ளணும் தப்பு செய்யும்போது ஆனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு தலையாணி உண்டு பண்ணிக்கிறாங்களா உங்களுக்கு தலையாணி பிடிக்குமா எனக்கு ஒரு பற்றிக்குற தலையணை தான் எனக்கு நான் படுத்துங்க அதுதான் எனக்கு தேவை அப்படி தான் தான் தூக்கம் வரும் அந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க வசதியை ஒரு தலாணியை செய்து வச்சுக்கிறாங்களாம் அப்படிதான் வசனத்தில் இருக்குது பாருங்க எசிக்கல் பதிமூணாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆத்துமாக்களை வேட்டையாடும் படிக்கு சகல கைகளுக்கும் தழுவனைகளை தைத்து நம்ம தலையானைங்கிறோம் அது தழுவனையை தைத்து அந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கு தலையானைகளை உண்டு பண்ணியவர்களுக்கு ஐயோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கடிந்து கொள்ளவே மாட்டாங்க அகஸ்டின் சாம் ஜபத்ரி பிரதர் ஒரு ஆலயத்துக்கு போனார் அந்த ஆலயத்துக்கு போன உடனே அந்த ஆலயத்தில் அவர் அழைச்சி இன்வைட் பண்ணவர் தோத்திரம் போட்டுட்டு ஐயா உங்கள்கிட்ட ஒரு சில ஆலோசனைகள் கண்டிஷன்ஸ் நான் சொல்கிறேன் ஐயா ஆலோசனை கண்டிஷனே ஒரு கிளேஸ் ஆகி டென்ஷன் ஆகிட்டார் என்னென்ன கேட்டார் ஐயா நீங்கள் செய்தி சொல்லும்பொழுது தயவுசெய்து ரெண்டு திருமணம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லக்கூடாது ஏன்னா எங்கள் செக்ரட்டரிக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு வருட்டையும் ஒத்துமையாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே சேலை கட்டிட்டு தான் அவங்க வருவாங்க அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி சொல்லிடக்கூடாது நம்பர் ஒன் ரெண்டாவது டிவி பார்க்கக்கூடாது நீங்கள் சொல்லவே கூடாது ஐயா ஏன்னா எங்கள் ஃபாஸ்டர் வீட்டில் போனால் என்ட்ரு பண்ண ஹாலில் ஒரு டிவி இருக்கும் அவர் பெட்ரூமில் ஒரு டிவி இருக்கும் அதனால் இந்த மாதிரி சிலவர் சென்சிட்டிவ் மேட்டர்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டால் பண்ணா என்னத்தான் யார் சொல்லணும் அதையே சொல்லிடு அப்படின்னு சொல்லி அதுதான் இங்கே அவங்க சொல்லும் பொழுது தலை எது இதெல்லாம் அவங்களுக்கு வசதியாக இருக்கோ அதைத்தான் சொல்லுவாங்க அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தீர்க்க திசையை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது சாகத்தக்க ஆத்துமாக்களை கொல்லவும் உயிரோடு இருக்கிறவர்கள் ஆத்மாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்கும் நீங்கள் பொய்க்கு செதி கொடுக்கிற என் ஜனங்களுக்கு பொய் சொல்லுகிறதுனாலே அப்போ அவங்க பொய் சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிற வார்த்தை விட்டுட்டு பொய் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத் இருபதாவது ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தலையணைக்கு விரோதமாக நான் வந்து அவளை உங்கள் பொயங்களிலிருந்து பிடுங்கி எவ்வளோ அவனுடைய கோபம் வருது பார்த்தீங்களா இதுதான் அன்னைக்கு இருந்த தலைவர்களுடைய ஒரு நோக்கம் சரி பத்தாவது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னானா பரதேசி திக்க உது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது வாசிப்பமாக உபாகமும் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உபாகமும் பத்து பதினெட்டு அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்குறமாக இருக்கிறார் அதுக்கு ஏன் ரீசன் சொல்கிறான்னா நீங்களும் எகிப்து தேசத்திலே அந்நியராக இருந்தபடினாலே அந்நீரை செய்கிறார் ஒரு காலத்தில் நீ அடிமையாக இருந்தியாப்பா அப்படின்னு சொல்கிறேன் என் தகப்பனார் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பா இந்த ஊருக்கு வரும் பொழுது என்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சுடா ஒரு கோட்டு வச்சுருந்தேன் நூறு ரூபாய்க்கு இருந்துச்சு அப்பாட்ட வேறு எதுவும் கிடையாது அடுத்து எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா ஒரு சோப்பு வாங்கியிருப்பாரான் அது தான் லேசாக போடுவாராம் ஏன்னா காலியாயிடுச்சின்னா வாங்க அவர்கிட்ட காசு இருக்காது சாப்பிட்றதுக்கு ஒரு லோஃப் ப்ரெட்டு வாங்குவாராம் அந்த பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாராம் இப்படி தான்டா அப்பா வாழ்ந்தேன் அப்படின்னு இப்போ நாங்கள் அப்படி சொல்ல முடியுமா அப்போ என்னுடைய தகப்பனார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் ஏன் சொல்கிறார் அப்படின்னா நாங்களாம் அப்படி தான் இருந்தோம் நீங்கள் எது செய்யுங்க பெருமை வந்துடக்கூடாடா இந்த ஊரில் நீங்கள் வசதியாக இருக்கிறனால உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது பெருமை வரக்கூடாது அப்படின்னு அடிக்கடி என் தகப்பனார் எங்களுக்கு இதை சொல்லுவார் அதனால தான் ஆண்டோடைய எச்சரிப்பு என்னென்னா உபாகமம் பத்து பதினெட்டு பத்தொம்போது நீங்களும் எகிப்து தேசத்துலேயே அந்நீராக இருந்தபடியில் அந்நீரை சிநேகித்து இது ஆண்டோடைய கட்டளை ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க ட்ரெடிஷனில் என்ன செஞ்சிட்டாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க ஆமோஸ் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துக்கு வருவோம் ஆமோஸ் ரெண்டு ஆறு பக்கம் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ரைட் ஆமோஸ் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மேலும் இஸ்ரேவேலின் மூன்று பாதங்களின் நிமித்தமும் நான்கு பாதங்கள் நிமித்தமும் நான் அவர்களுக்கு ஆக்கணியை திருப்ப மாட்டேன் அவர்கள் நீதிமான் பணத்திற்கு எளிவனை ஒரு ஜோடு பாத ரட்சத்துக்கு இனி ஒரு ஜோடு செருப்பு காண்டி என்ன நினைச்சாங்க விற்று போட்டுறாங்க இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டவங்கள்கிட்ட அண்ட் அவர் ஏற்றி கொடுக்குறாரு நீ இரு நீ எங்கேருந்து வந்தங்கிறத நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சொல்லி இருபத்தி ஓராவது வசனத்தையும் வாசிப்போம் இல்லை அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இருபத்தொன்னு இல்லைங்க ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஆமோஸ் ஐந்து பதினொன்று நீங்கள் தருத்தரரை மிதித்து ஆண்டர் சொல்கிறாரு நீ ஒரு காலத்தில் தருத்தனாக இருந்தேங்கிறாரு மிதித்து அவன் கையிலே தானியங்களையும் சுமையையும் வாங்கிறதுனாலே நீங்கள் புழிந்த கற்களைனாலே வீடுகளை கட்டிடுறோம் பாலிஷ்ட் ஸ்டோன் போடுறது இன்னைக்கு மார்பிள்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள் ஆனாலும் அதன் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை நேற்று என்னட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் இருந்தார் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் ஒருத்தருடைய பில்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காரு சார் மார்பிள் போட்டிருக்காரு சார் உள்ள என்னென்னமோ போட்டார் ஆனால் பிஸ்னஸ் டவுன் ஆச்சு அந்த வீட்டுக்குள்ளே அவர் குடி போக முடியல இருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது இன்றைக்கும் அந்த காரியங்கள் நடக்குது இங்கே நடக்காதுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஒன்று உங்கள் பாண்டிகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமாயில்லை அன்றை எவ்வளோ தெளிவாக சொல்ற பார்த்தீங்களா உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அதை அங்கீகரிக்க மாட்டேன் கொடுமையான உங்கள் மிருகங்கள் சூத்திர வழிமையில் நான் நோக்கமாக இருக்க மாட்டேன் இருபத்தி மூணு ஆசனம் பாருங்கள் ஒரு பயங்கரமான ஆசனம் உன் பாட்டுக்கள் இறைச்சல்கள் என்னை விட்டு அகற்று உன் வீணைகள் ஓசைகளை நான் கேட்க மாட்டேன் இவங்க வீணையை போட்டு வாசித்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டோர் இருதயத்தை பார்க்குறாரு இந்த இருதயத்தில் இருக்கிறது என்னென்னா ஒரு வெளிப்படையான வேஷம் ஆனால் உள்ள ஆண்டவர் என்ன செய்ய அந்த துதிக்கிற சத்தம் அவரை நோக்கி பார்க்கணும் இதில் அன்பு வெளிப்பட வேண்டும் வெளிப்பட வேண்டும் எதிர்பார்க்கிற அதை தான் எதிர்பார்க்குறேன் வாசிப்பமா ஒன்று தசிலைக்கியர் மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்பொழுதும் திமுக உங்களிடத்திலே உங்களிடத்திலிருந்து உங்களிடத்துல வந்து உங்கள் விசுவாசம் நல்லா கேட்கும் விசுவாசம் ஆண்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை குறித்து நினைத்து கொண்டு எங்களை காண வாஞ்சியாக இருக்கிறதுனால இது பவுலுக்கு இந்த நியூஸ் கேட்கும் போது எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்ரோகத்திலே உங்கள் விசுவாசத்திலையும் உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு இது இதுக்கு பேர் என்னன்னா ஒரு ஹோலி லவ் அன்புங்கிறது ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பு இப்போ பதினோராவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அவர்களோ கவனிக்க மனதில்லாமலும் தங்கள் தோலை முரட்டாட்டமாக விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள் செவிகளை அடைத்து கொண்டதற்கு நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆனாலும் இன்னொரு வசனத்தை காட்டுறேன் செவிகளை ஏன் அடைத்து கொண்டார்கள் மேலே கல்லை விட்டு போது இது நடக்குதுங்க ஏழாவது அதிகாரம் ஏழாவது ஏழு அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாக கூப்பிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு மேலே கல்லறாங்க அப்ப என்ன செய்கிறாங்க காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள் ரைட் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க திசையை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடி தங்கள் இருதயத்தை வாய்ராக்கியமானார்கள் ஆதலால் ஆகையால் மகா கோபம் சேனையில் கற்று முயது இப்போ ரெண்டு வாயிராக்கியத்தை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சகரியா முதலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் தேவன் தன்னுடைய ஜனத்தின் மேலே ஒரு மகா வைராக்கியமாக இருக்கிறார் என்னதென்றால் இருசிலிமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியமாக இருக்கிறேன் ஆனால் யார் மேலே வைராக்கியம் வச்சிருப்பாருனா இருதயத்தில் அன்பு இருக்கிறவங்களால் ஒரு வைராக்கியம் இருக்கும் மற்றவங்களாம் கலட்டி விட்டுருவார் சரி அந்த இருதயத்தில் அவருக்கு வருகிறது என்னன்னா அந்த பாரம்பரியம் மீறப்பட வேண்டுங்கிறது அவனுடைய ஒரு பிளான் ஒரு வசனத்தை வாசிப்போம் மத்தியோ பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மத்தியோ பதினைந்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிறீர்களே பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்துக்கு ஆண்டவர் அகேன்ஸ்டாக இருக்கிறார் ஆண்டவர் பார்க்கறது என்னன்னா அவருடைய இருதயத்தை தாண்டிச்சுறாரு பார்க்குறார் அதனால் பதிமூணு ஆசனம் பாருங்கள் ஆதலால் நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியா அவர்கள் கூப்பிடும் பொழுதும் நானும் கேளாதமே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இதுக்கு ஒரு அருமையான ஒரு வாசனம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஆறு ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து ஆண்டவர் சிரிக்கிறான்னு சொல்லி ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்கு இடத்துலையும் கிடையாது நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியத்தையும் வரும் பொழுது ஆகாடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்பட காரியம் புசல் போல் வரும்பொழுது ஆபத்து சூறாவளியைப் போல் உங்களை நேர்க்கும்பொழுது உங்கள் மேல் போது ஆகாடியம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கே ஆன்சர் பைபிள்குள்ளே இருக்குது நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்கள் ஆன்சர் நான் கூப்பிட்டும் நான் கேட் நீங்கள் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் ஆண்டவர் கூப்பிடும்போது நம்ம கேட்கணும் இல்லைன்னா பிரச்சனை நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறோம் ஒருவன் இல்லை என் ஆலோசனைகளை நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நிறுத்தீர்கள் அதனால் பிரச்சனையில் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்க மாட்டாராம் சரி கடைசி சந்தை வாசித்து இந்த அதிகா தான் முடிக்கப் போகிறோம் அவர்கள் அறியாத புரஜாதியர்களுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன் இது ஏற்கனவே நான் செய்து முடித்துட்டார் எங்கே செய்து முடித்தார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்கனா தெரியும் உபாகமம் இருபத்தி எட்டு ஐம்பது நாற்பத்தி ஏழு உங்களுக்கு தெரியாத பாஷை அந்நிய ஜனங்கள் நாங்கள் மத்தியில் செதறடிச்சிட்டார் வசனம் அவர்கள் அறியாத புறஜாதியர்களுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன் ஆதலால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் ப்பா எழுபது வருஷமாக இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க விவசாயம் பண்ண யாரும் கிடையாது அது தரிசு நலமாக மாறிடுச்சு அங்கே எல்லாமே வேஸ்ட் லேண்ட் ஆகிப்போச்சு அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போன இன்பமான தேசம் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்பமான தேசம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் ஆண்டோடைய சத்தத்தை உங்கள் முற்பிதாக்கள் கேட்கலை அதனால் நான் அவர்களை சிதறடித்தேன் அதனால் இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு அப்படின்னு சொல்கிறார் ஜெகிச்ச மட்டும் மகா இறக்கமும் கிரமேமில்ல பிதாவே ம துதி கிழமையா இந்த செய்தியுடைய பாரம்பரியத்தை குறித்து ஒரு ஆழமான செய்தியை து ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் பரிசு தரத்த தரத்தொகட்டலை மூடி மறைத்து எங்களுக்கு நல்ல ஒரு கீழ்ப்படுகிற ஒரு விருதத்தை தந்ததுக்காக நன்றி ராஜா ஏசு நாமத்தினால் ஜெபெங்கிலும் பிதாவே ஆ மெயின்